ஹாய், திஸ் இஸ் பொன்லக்ஷ்மி ஃப்ரம் அதே மாட்டியம். நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு பார்ட் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிட்டு, அண்ட் தென் செகண்ட் பார்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட அதே மாட்டியம் சேனலில் வந்து வீடியோ கோர்சஸ் டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎன்ஸ் தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாம், குரூப் 2A, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஆர்ஆர்பி, என்டிபிசி, இது எல்லாத்துக்குமே வீடியோ கோர்சஸ் டெஸ்ட் பேட்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சிலபஸ் கவரான ஒரு ஃபீல் வரும். பின்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனே நமக்காக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக உள்ளதாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்ட கால இயக்கங்கள், ஸோ அந்த நேரத்தில் வந்தக்கூடிய சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸு, என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, எந்த இயரில் நடந்திருக்கு, அதை யார் ஹெட்டாக எடுத்து தலைமை எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆத்மீய சபா. ஸோ ஆத்மீய சபான்னு 1815 ராஜாராம் மோகன் ராய் வந்து கொண்டது தான். 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆத்மீய சபா, பிரம்ம சமாஜம், இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் 1867 பிரார்த்தனா சமாஜ், இதை கொண்டு வந்தது ஆத்மராம் பாண்டூரங். 1867 பிரார்த்தனா சமாஜ், இதை கொண்டு வந்தது ஆத்மராம் பாண்டூரங். 1873, அது பாருங்க, 1867 முடியுது, அதுக்கு அடுத்து 73. ஓகேவா? ஸோ 1873 சத்தியசோதக் சமாஜம், இதை கொண்டு வந்தது ஜோதிபா பூலே. சத்தியசோதக் சமாஜம் கொண்டு வந்தது ஜோதிபா பூலே. 1873 ஒரு 2 வருஷம் தான். 1875 ஆரிய சமாஜம், இதை கொண்டு வந்தது சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து 1897 ராமகிருஷ்ணா மிஷன், இதை கொண்டு வந்தது சுவாமி விவேகானந்தர். 1897 ராமகிருஷ்ணா மிஷன், சுவாமி விவேகானந்தர். அடுத்து தியோசபிக்கல் சொசைட்டி, இதை கொண்டு வந்தது ரெண்டு பேர், ஜென்ரல் ஆல்காட், மேடம் பிளவட்ஸ்கி. ஜென்ரல் ஆல்காட், மேடம் பிளவட்ஸ்கி. அடுத்து 1905 இந்திய சேவா சங்கம் கொண்டு வந்தது கோபாலகிருஷ்ண கோகலே, அதாவது ஜி கே கோகலேன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் கோபாலகிருஷ்ண கோகலே, இந்திய சேவா சங்கம். ஓகேவா? அடுத்து 1909, ஓகேவா, பூனா சேவா சதன், பூனா சேவா சதன் கொண்டு வந்தது பண்டித ரமாபாய், பண்டித ரமாபாய். ஓகேவா? ஸோ 1914 சேவா சமிதி, இதை கொண்டு வந்தது யார் பார்த்தோம் அப்படின்னா ஹிருதயநாத் குன்ஸ்ரூ. ஸோ சேவா சமிதி 1914 கொண்டு வந்தது ஹிருதயநாத் குன்ஸ்ரூ. அடுத்து அவ்வை இல்லம், அவ்வை இல்லம் கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துலக்ஷ்மி அம்மையார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ், ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் என்ன அப்படின்னா, இந்திய போராட்ட கால பத்திரிகைகள். ஸோ அப்போ வந்து நிறைய வந்து பத்திரிகைகள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அது என்னென்ன பத்திரிகை யார் வந்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யங் இந்தியா, யங் இந்தியாவுக்கு வந்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி. யங் இந்தியா, காந்தி. அடுத்து நியூ இந்தியா கொண்டு வந்தது அன்னி பெசன்ட். நியூ இந்தியா, அன்னி பெசன்ட். யங் இந்தியா வந்து காந்தி, நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட். அதுக்கப்புறம் இந்தியா, இந்தியா கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாரதியார். ஸோ பாரத், பாரதம் தான் இந்தியா, அந்த மாதிரி ஸ்கூல்லாம் ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியா, பாரதியார், யங் இந்தியா, காந்தி, நியூ இந்தியா, அன்னி பெசன்ட். அடுத்து கேசரி மராட்டா, இது ரெண்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா பாலகங்காதர திலக்கர். ஸோ ஒரு கேசரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பால் ஊற்றணும், ஸோ அந்த மாதிரி கீவேர்டு வச்சு ஞாச்சுக்கோங்க. ஓகேவா? கேசரி மராட்டா, பாலகங்காதர திலக்கர். அடுத்து நேஷ்னல் ஹெரால்டு கொண்டு வந்தது யாரும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நேஷ்னல் ஹெரால்ட் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. அடுத்து இண்டிபெண்ட், ஸோ வந்து யார் கூடயும் மோதாமல் இண்டிபெண்டாக சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ மோதிலால் நேரு. ஓகேவா? ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா மோதிலால் நேரு. அது மாதிரி நேஷ்னல் ஹெரால்டுனா நெய்னே, ஸோ ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து பெங்காலி, பெங்காலி கொண்டு வந்தது யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, பி பானர்ஜி அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க. பெங்காலி, சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து நவசக்தி தேசபக்தன், ஓகே, நவசக்தி தேசபக்தன், இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். நவசக்தி தேசபக்தன் கொண்டு வந்தது திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? அதுக்கடுத்து முழக்கங்கள், சில பல முழக்கங்கள்லாம் இருக்கும், அதை வந்து அதாவது நிறைய பேர் வந்து இப்போ இந்த போராட்டத்தில் நம்ம முழக்கங்கள் இட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அதை கூட தலைவர் யார், யார் வந்து முழக்கம் இட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்னது யாரு, காந்தி. செய் அல்லது செத்து மடி, காந்தி. ஓகேவா? அதுக்கடுத்து கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய் சொன்னது அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொன்னது கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய். இந்தியா இந்தியர்களுக்கே, இது ஃபேமஸாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஓகே, இந்தியா இந்தியர்களுக்கே தயானந்த சரஸ்வதி. வறுமையே வெளியேறு, ஓகேவா, வெள்ளையனே வெளியேறுங்கிறது காந்தி சொன்னது. வறுமையே வெளியேறு சொன்னது யாரு, இந்திரா காந்தி. வறுமையே வெளியேறு, இந்திரா காந்தி. டெல்லி சலோ, டெல்லி சலோ, டெல்லிக்கு போங்க அந்த மாதிரி, டெல்லி சலோ சொன்னது நேதாஜி.
இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னது பகத்சிங். இன்குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங். ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் கூறினது யாரு? நேதாஜி. ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் சொன்னது நேதாஜி. சுதந்திரம் என் பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாரு? திலகர். இது ஒரு ஃபேமஸ் க்வெஸ்சன். சுதந்திரம் என் பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் சொன்னது யாரு? திலகர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது செய் அல்லது செத்து மடி சொன்னது காந்தி. அதுக்கடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவன் அப்படின்னு சொன்னது திலகர். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் சொன்னது அம்பேத்கர். இந்தியா இந்தியர்களுக்கே அப்படின்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி. வறுமையே வெளியேறு இந்திரா காந்தி. டெல்லி சலோ அப்படின்னு சொன்னது நேதாஜி. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னது யாரு? பகத்சிங். ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? நேதாஜி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.